நாமக்கல் மாவட்டம் போடிநாயகன்பட்டி அருகே உள்ள மண்கரடு பகுதியை சேர்ந்தவர் தான் செல்வகுமார். இவருடைய மகன்தான் சசிகுமார், வயது 27. நாமக்கலில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் தவணை வசூல் செய்யும் முகவராக வேலை செய்து வந்துள்ளார். இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை வழக்கம்போல வேலைக்கு சென்ற சசிகுமார் அன்று இரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. பெற்றோர் அவருடைய அலைபேசிக்கு தொடர்பு கொண்டபோது அது அணைத்து வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. மறுநாள் அதே ஊரில் அலங்கானந்தம் செல்லும் சாலையில் காட்டுப்பகுதியில் சசிகுமார் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்தது தெரியவந்தது. சடலத்தை கைப்பற்றி எருமப்பட்டி காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை நடத்தியும் வந்தனர். இந்த நிலையில்தான் கொலை சம்பவம் தொடர்பாக மண்கரடு பகுதியைச் சேர்ந்த பெருமாளின் மகனான தினேஷ்குமார் வயது 23, மணியின் மகனான சீனிவாசன் வயது 33 ஆகியோரை சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையத்தில் வைத்து கிடுக்கப்பிடி விசாரணை நடத்தினார்கள். இதில் பரபரப்பான தகவல்கள் வெளியானது. தினேஷ்குமாரும் சசிகுமாரும் நண்பர்களாக இருந்துள்ளனர். இதில் தினேஷ்குமாரின் தாத்தா சசிகுமாரின் குடும்பத்திற்கு நிலத்தகராறு தொடர்பாக முன்விரோதம் இருந்துள்ளது. இதில் ஏற்பட்ட அடிதடி மோதலில் சசிகுமார் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் தினேஷ்குமாரின் குடும்பத்தினர் சிறைக்கு செல்லவும் நேர்ந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நாமக்கல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கில் முக்கிய சாட்சியான சசிகுமார் நீதிமன்ற விசாரணைக்கு வராமல் வழக்கை வேண்டுமென்றே இழுத்தடிப்பதாக தினேஷ்குமாருக்கு அவர் மீது வன்மமும் இருந்து வந்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, சீனிவாசனின் மனைவியான கவிதாவுக்கும் சசிகுமாருக்கும் முறையற்ற தொடர்பு இருந்து வந்துள்ளது. இதனை அறிந்த சீனிவாசன் தனது மனைவியையும் சசிகுமாரையும் பலமுறை கண்டித்தும் உள்ளார். அதன் பிறகும் அவர்கள் சந்திப்பது தொடர்ந்து வந்ததால் உள்ளூரில் இருந்து நாமக்கலுக்கு சீனிவாசன் குடும்பத்துடன் குடியேறினார். இதனால் சீனிவாசனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் கவிதா அவரை விவாகரத்து செய்து விட்டார். தன் குடும்பத்தை கெடுத்து மனைவியை பிரித்து செல்லவும் சசிகுமார் தான் காரணம் என கருதிய சீனிவாசன் அவரை பழி தீர்க்க மனதுக்குள்ளேயே கருவிக்கொண்டே இருந்தார். அது மட்டுமின்றி சீனிவாசனின் உறவினர் பெண்கள் சிலருக்கும் நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கி தருவதாக கூறி அவளுடனும் சசிகுமார் பாலியல் ரீதியான தொடர்பில் இருந்துள்ளார். இதனை அறிந்த சீனிவாசன் இனியும் சசிகுமார் உயிருடன் இருந்தால் பல குடும்பங்களை சீரழித்து விடுவார் என கருதி அவரை தீட்டுக்கட்டவும் எண்ணினார். இது குறித்து ஏற்கனவே முன்விரோதம் காரணமாக சசிகுமார் மீது கோபத்தில் உள்ள தினேஷ்குமாருடன் தன் திட்டத்தையும் கூறினார். எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற பழமொழிக்கு ஏற்ப தினேஷ்குமாரும் சீனிவாசனும் ஒன்று சேர்ந்து சதீஷ்குமாரை தீர்த்துக்கட்ட முடிவும் செய்தனர். இதற்கு துணையாக உள்ளூரைச் சேர்ந்த நிதிஷ்குமார் வயது 19, விக்கி என்கிற விக்னேஷ் மற்றும் 17 வயதான +2 மாணவன் ஆகியோரையும் அழைத்து கொண்டனர். இதையடுத்து சம்பவம் நடந்த அன்று கடன் பெறுவது தொடர்பாக பேச வேண்டும் என சசிகுமாரிடம் நைஸாக பேசி அவரை தங்கள் இடத்திற்கு வரவழைத்துள்ளனர். தன்னை கொள்வதற்கு தான் வலைவிரித்துள்ளனர் என்பதை அறியாத சசிகுமார் அவர்களின் அழைப்பின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளார். அங்கு சீனிவாசன், தினேஷ்குமார், சசிகுமார் ஆகிய மூவருமே மது குடித்து உள்ளனர். அவருக்கு போதை ஏறிவிட்டதை அறிந்த அவர்கள் தங்கள் கூட்டாளியுடன் சேர்ந்து அரிவாள் மற்றும் கத்தியால் சரமாரியாக வெட்டி கொலையும் செய்துள்ளனர். பின்னர் சடலத்தை அங்கேயே போட்டுவிட்டு தப்பிச் சென்றும் விட்டனர். இதனைத் தொடர்ந்து சசிகுமாரை கொலை செய்ததாக தினேஷ்குமார், சீனிவாசன், நிதிஷ்குமார், விக்னேஷ் மற்றும் 17 வயது +2 மாணவன் ஆகிய 5 பேரையுமே காவல்துறையினர் பிப்ரவரி 28 கைதும் செய்தனர். அவர்களை நாமக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பிறகு சேலம் மத்திய சிறையிலும் அடைத்தனர். சிறுவனை மட்டும் அரசு கூர்நோக்கு இல்லத்தில் சேர்த்துள்ளனர்.